தாய் வீடு, ஆகஸ்ட் 2023. சமூக உணர்வினால் பாதிக்கப்பட்ட கவிஞர் சண்முகம் சிவலிங்கம். எழுதி வாசிப்பவர் இனியவன் இசாருதீன். ஈழத்தின் தென்கிழக்கு பிரதேச மூத்த கவிஞர்களில் தனிச்சிறப்புடைய கவிஞர் சண்முகம் சிவலிங்கம். சசி மாஸ்டர் என்று அழைக்கப்படும் இந்த மூத்த ஆசிரியர் ஈழத்தின் முக்கிய கவிஞராக மதிக்கப்படுகிறார். 1960 மத்தியில் எழுத தொடங்கிய அவர் பல்லாண்டுகளாய் பன்முக கவிதைகளை படைத்துள்ளார். 1988 நீர் வளையங்கள் என்ற அவரது முதலாவது கவிதை தொகுப்பு தமிழியல் வெளியீடாக வெளிவந்தது. சிதைந்து போன தேசமும் தூர்ந்து போன மனக்குகையும் என்ற அவரது கவிதை தொகுப்பு 2010 தமிழியல் காலச்சுவடு இணை வெளியீடாக வெளிவந்தது. 2014 வெளிவந்த காண்டாவனம் என்ற அவரது நூல் தமிழுக்கு ஒரு புதிய முகத்தையும் வளத்தையும் சேர்த்தது. மல்லிகை, புதுசு, அலை, கவிஞன், வியூகம், தெரிதல், ஆகவே, எனவே, இனி, காலச்சுவடு ஆகிய இதழ்களில் அவரது கவிதைகள் வெளிவந்தன. நவீன தமிழ் இலக்கியத்தின் கிழக்கு தமிழ் கவியின் நீலாவணனுக்கு அடுத்தபடியாக அதிகம் மதிக்கப்பட்ட கிழக்கின் கவிஞர் சண்முகம் சிவலிங்கம் அவர்கள்தான். சண்முகம் சிவலிங்கம் 1939 கிழக்கிலங்கையின் கல்முனை நகருக்கு பக்கத்தில் உள்ள பாண்டிருப்பு எனும் ஊரில் பிறந்தார். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உயர்கல்வி கற்று விஞ்ஞானத்துறையில் பட்டம் பெற்றார். ஈழத்தில் பல்வேறு பாடசாலைகளில் உயர்தர வகுப்பு ஆசிரியராக படிப்பித்தார். கடைசியில் பாண்டிருப்பு மத்திய மகாவித்யாலயத்தில் அதிபராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அவர் 2012 ஏப்ரல் 21 எம்மை விட்டு பிரிந்தார். தமிழ் கூறு நல்லுலகில் தன்னை அதிகம் விளம்பரப்படுத்தி கொள்ள விரும்பாத சண்முகம் சிவலிங்கம் ஒரு நல்ல கவிஞர் மட்டுமல்ல, நல்ல மனிதரும் கூட. அவர் அன்பானவர், அமைதியானவர், அதிர பேசாதவர். ஆனால் கவிதை, கதை, ஆயுரை, விமர்சனம் என அவரது படைப்பிலக்கியங்கள் அதிர பேசுபவை என படைப்பாளிகளாலும் படைப்பாடுகளாலும் பாராட்டப்பட்டார். எல்லோரும் சனிசமமாய் வாழ வேண்டும் என்கிற கொள்கை கோட்பாட்டுடன் நவீன தமிழ் இலக்கிய படைத்தார். தன் மனிதநேய மாண்பை பல பரிமாணங்களில் வெளிக்காட்டிய அவர் ஆங்கிலத்திலும் கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார். பேராசிரியர் கவிஞர் எம்ஏ நோமான், ஆனா யேசுராசா ஆகிய இருவரும் தொகுத்து வெளியிட்ட 11 ஈழத்து கவிஞர்களில் நூலில் இக்ரியா 1984 மற்றும் காலச்சுவடு பதிப்பகம் 2003 சசியும் இடம்பெற்றிருந்தார். அவரது கவித்துவம் தமிழ் கவிதை வரலாற்றில் தனித்துயர்ந்து சில சிகரங்களையாவது தொட்டு நிற்கிறது. அக்டோபர் 2003 வடகிழக்கு மாகாண மக்கள் நிகழ்த்திய இலக்கிய பெருவிழாவில் கவிஞர் சசி ஆளுநர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். கவிஞர் சண்முகம் சிவலிங்கம் தன் சமூகத்தின், தன் சூழலின், தன் மக்கள் வாழ்வின் அவலத்தை அவரது அனுபவத்தின் ஊடாக வெளிக்கொணர்ந்திருப்பதை உணர முடிகிறது. மொழி உரிமையும் இன உரிமையும் மறுக்கப்படும் தன் தாயகத்தில் மகாகவி பாரதி போல் தன் எழுத்து அரசியல் ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தியுள்ளார். எங்கள் புருவங்கள் தாழ்ந்துள்ளன, எங்கள் இமைகள் கவிந்துள்ளன, எங்கள் உதடுகள் அண்டியுள்ளன, எங்கள் பற்கள் கண்டி போயுள்ளன, நாங்கள் குனிந்தே நடந்து செல்கிறோம். எங்களை நீங்கள் ஆண்டு நடத்துக, எங்களை நீங்கள் வண்டியில் பூட்டுக, எங்களை முதுகில் கசையால் அடிக்குக, எங்கள் முதுகுத்தோல் பீந்துரிந்து போகட்டும். தாழ்ந்த புருவங்கள் ஒரு நாள் நிமிரும், கவிந்த இமைகள் ஒரு நாள் உயரும், இறுகிய உதடுகள் ஒரு நாள் துடிக்கும், கண்டிய பற்கள் ஒரு நாள் நறுக்கும். அதுவரை நீங்கள் எங்களை ஆள்க, அதுவரை உங்கள் வல்லமும் ஓங்குக என்ற அவரது கவிதையில் செறிந்துள்ள உணர்ச்சிகள் சொந்த மண்ணின் ரணகாயங்களோடு எச்சரிக்கின்றன. அவரது எழுதுகோள் மொழியையும் கவிதையையும் ஒருங்கிணைத்து கலை சித்திரமாக்கியுள்ளது. ஜனநாயகம், இனநாயகம், சமூக நீதி, சமாதானம், சமத்துவம், பல்லின ஒருமைப்பாடு, பல்கலை கலாச்சார மேம்பாடு போன்றவற்றுக்கான ஆதங்கம்தான் ஐயா சண்முகம் சிவலிங்கத்தின் எழுத்துக்கள். வெவ்வேறான ரசனையை உண்டாக்கிய வெவ்வேறு உணர்வுகளையும் உள்ள கிளர்ச்சியையும் எனக்குள்ளேற்படுத்திய அவரது கவிதைகள் பல. கனகச்சிதமான திறனாய்வின் கட்டுப்பாடு கருதி என்னுடைய கருத்தை இரத்தின சுருக்கமாகவே எழுதியிருக்கிறேன். ஈழ விடுதலை போரில் எல்லா இனங்களும் பாதிக்கப்பட்டன. படைகளாலும்
போராளிகளாலும் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆயிரம் ஆயிரம் மக்கள் காணாமலாக்கப்பட்டனர். உள ரீதியாகவும் பௌதீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தேசம் சிதிலமாக்கப்பட்டது. இந்த பாதிப்புகளில் விழுந்து அழிந்து ஒளிந்து எழுந்து எழுத்தில் அடையாளம் காட்டியவர் சண்முகம் சிவலிங்கம் அவர்கள். தன் சொந்த நாட்டில் சொந்த வாழ்வில் கஷ்டப்பட்ட அவர் அதிகம் நஷ்டப்பட்டார். அவர் நிலத்தை இழந்தார், இனத்தை இழந்தார், சுகத்தை இழந்தார், நிம்மதியை இழந்தார், அமைதியை இழந்தார், தனையனையும் கூட இழந்தார். அவர் மொத்த இழப்பின் சோகத்தில் அவர் போருக்கு போனாய் போ என்று இப்படி எழுதினார். போனாய் நீ போருக்கு போனாய் போ, ஓநாய்களுக்கு பயந்து உன்னை வாயில் கவ்வி வழி தேடிய பூனை நான், போனாய் நீ போருக்கு போனாய் போ. வானில் பனையின் வைர ஓலைகளில் கூடுகள் நெய்தால் குண்டர் உன்னை கொள்வர் என பூமிக்கடியில் பொந்து கிண்டி உன்னை என் சிறகு தோலுக்குள் போர்த்திய தூக்கடாங்குருவினான். என் துணையை மீறி போனாய் நீ போருக்கு போனாய் போ. பேராசிரியர் கவிஞர் எம்ஏ நோமான் அவர்கள் சசியின் கவிதை போக்கு பற்றி குறிப்பிடும்போது மேற்படி வரிகள் அவரது கவிதைகள் பற்றி தெளிவானதொரு சித்திரத்தை வரைகின்றன. தனது நுண்ணிய உணர்த்தனர் காரணமாய் பல்வகை தன்மை கொண்ட ஏராளமான கவிதைகளை இதுவரை சசி எழுதியுள்ளார். எனினும் அவருக்கே உரிய தனி இயல்பு காரணமாய் அவற்றை வெளியிடுவதில் அக்கறை காட்டாமையால் ஓரளவு கவிதைகளே சில இதழ்கள் மூலம் வாசகர்களுக்கு கிடைத்தன. அடிப்படையில் அனுபவ வெளிப்பாடுகளாக அமைந்துள்ள சசியின் கவிதைகள் அவரது படைப்புகளும் படைப்பு மனநிலையும் தன்னுணர்வு மிக்க செவ்வித்தாக்கமுமே அவரது கவிதைகளை உருவமைக்கின்றன. எல்லா நல்ல கவிஞர்களது கவிதை போல அவரது கவிதையும் அவரது முகமாக இருக்கிறது. அவரில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக அமைகின்றது. அவர்களது உணர்வுகளை எல்லாம் பிரதிபலிக்கின்றது. அவரது மன அமைப்பின் வெவ்வேறு பரிமாணங்களை அவரது கவிதைகள் மூலம் நாம் காண்கிறோம். அவரது சமூக அரசியல் கவிதைகள் அவரின் பக்கத்தை காட்டுகின்றன என்றால் அவரது தன்னிலை கவிதைகள் அவரது மற்றொரு பக்கத்தை காட்டுகின்றன. அவரது கவிதைகளில் கணிசமானவை அவரை பற்றிய கவிதைதான் என்பதே என் கருத்து என்று எழுதியுள்ளார். 1979 காலப்பகுதியில் சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் அக்கறை பெற்ற மத்திய கல்லூரியில் என்னுடைய உயர்தர வகுப்புக்கு உயிரியல் படிப்பித்தார். மற்ற மாணவர்கள் எல்லோரும் அவரிடம் பாடம் படித்தார்கள். ஆனால் நானோ அவரையே படித்தேன். கடைசியில் அவர் போதித்த பாடத்தில் நான் அதிசித்தி பெறாத போதும் அவரது எழுத்தை வாசிப்பதில் சித்தம் கொண்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாய் அவரது இலக்கிய ஆர்வலனானேன். அக்காலகட்டத்தில் என்னை தவிர வேறெந்த மாணவருக்கும் அவர் ஒரு கவிஞர் என்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. முதலாவது காரணம், அவர் அடிக்கடி பாடசாலைக்கு சமூகமளிக்க மாட்டார். இரண்டாவது காரணம், பாடசாலைக்கு வருகை தந்தாலும் அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னை ஒரு கவிஞராக காட்டிக் கொண்டதில்லை. மூன்றாவது காரணம், என்னோடு படித்தவர்கள் எவரும் பத்திரிகைகள் வாசிப்பதில் அதிக அக்கறை காட்டியதில்லை. அந்த மாணவர்களில் அதிகம் பேர் அதிபராகவும் அரசாங்க அதிபராகவும் தொழிலதிபராகவும் உத்தியோகத்தர்களாகவும் பணி செய்து இப்போது ஓய்வும் பெற்றுவிட்டார்கள். அநேகமான காலை வேளைகளில் பாண்டிருப்பிலிருந்து பஸ்ஸில் பயணித்து அக்கறை பெற்று சந்தியில் இறங்கிய அவர் மத்திய கல்லூரி பிஸ்கால் வீதியிலே நடந்து சென்ற போதெல்லாம் அவரை கண்டால் எனது முன்பாரில் அவரை இருத்தி நான் சைக்கிளை மிதித்து கொண்டு பாடசாலைக்கு அவரோடு ஒன்றாய்ப்போன என் பள்ளி காலத்தின் பருவ நிலைவுகள் இன்னும் எனக்குள் பசுமையாகவே இருக்கின்றன. 2010 காலத்தில் நான் சவுதியிலிருந்து இலங்கைக்கு விடுமுறையில் வந்தபோது ஒரு நாள் நானும் ஆசுகவி அன்புடனும் சசி ஐயாவின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து பேசினோம். நீண்ட காலம் கடந்த என்பதால் அவர் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. பேசிக் கொண்டிருந்த போது அன்புடன் என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தினார். அவரிடம் நான் உங்களிடம் படித்ததை விட உங்களை அதிகம் படித்தேன். உங்கள் மாணவனாக இருந்ததை விட உங்கள் வாசகனாக இருப்பதே பெரும்பேறுகின்றேன். அதை அவர் ரசித்தார். எனது பேச்சை உற்று உணர்ந்த அவர் முகம் மலர்ந்த போது நானும் மனம் மகிழ்ந்தேன். எனது தொழில், குடும்பம், வெளிநாட்டு வாழ்க்கை பற்றி அவர் விசாரித்த போது அதனை விவரித்து சொல்லி என்னுடைய மலை நதிகடல் கவிதை நூலையும் அவரிடம் கையளித்தேன். அப்போது அன்பு நண்பர் அன்புடியின் என்னுடைய இலக்கிய ஆர்வத்தையும் ஆக்கங்களையும் பற்றி அவரிடம் அதிகம் சொன்னார். அக்கறை பெற்று முன்னாள் அதிபர் எம்ஏ உதுமாலம்பை அவர்களும் அப்பாடசாலையில் படிப்பித்த அக்காலத்தில்
ஐயா சண்முகம் சிவலிங்கம் அவர்களும் சேர்ந்து இருவரும் எங்கள் பாட நேரம் தவிர்த்த ஏனைய இடைவேளை நேரங்களில் தமிழ் இலக்கியம் படிக்கும்படி ஊக்குவித்தார்கள். வகுப்பு மாணவர் ஒவ்வொருவரும் 25% பங்களிப்பு செய்து கல்கி, தீபம், தாமரை, சுபமங்களா, விருட்சம், குமுதம், ஆனந்த விகடன் ஆகிய தமிழக சஞ்சிகைகளை வாங்கி பகிர்ந்தளித்து எங்கள் எல்லோரையும் படிக்கும்படி பரிந்துரைத்து எங்கள் வகுப்பு மாணவர்களை எல்லாம் வாசகர்களாக்கிவிட்டார்கள். தமிழ் கலை இலக்கியத்திலும் அவர்கள் பாடசாலையில் அன்று விதைத்த சிறு விதைதான் என்னை இன்று ஓர் இலக்கிய ஆர்வலனாக வளரவிட்டிருக்கிறது என்பதை நன்றியோடு நினைவு கூர்ந்து கொள்கிறேன். அந்த அனுபவத்தின் அடிநாதமாக என் பள்ளி ஆசிரியர் பற்றிய இலக்கிய வேட்கையை நான் இவ்வாறு ஒரு கவிதை எழுதினேன். என் பள்ளி பருவத்தில் போதனையாணி அறைந்த என் போதனாசிரியரே ஐயா, கல்லும் சாந்தும் கொண்டு கட்டிய கட்டிடங்கள் மட்டும் கல்விக்கூடங்களாக என்கிறே, எனக்கு பள்ளி முக்கியமன்றி படித்து தந்த வாத்தியார் நீங்களே முக்கியமானீர்கள். தமிழ் தலைத்து வளர்ந்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இதிகாசத்தை காட்டினீர்கள். இலக்கணம் தோன்றியிருக்கிறதே, இலக்கணம் தோன்ற வேண்டுமானால் இலக்கியங்கள் அதற்கு முன்பே தோன்றியிருக்க வேண்டுமென்றீர்கள். ஆனால் 2000 ஆண்டுகளாய் வரலாற்றை மாத்திரம் வைத்து கொண்டிருக்கும் தமிழ் மொழி இப்போது மட்டுமே போராடி கொண்டிருக்கிறது. ஐயா, நீங்கள் சூரியன், உங்கள் ஒளிப்பட்டு என்னொருள் சிதறியது. ஐயா, வெண்ணிலவா வெளிச்சம் பாய்ச்சியது பகலுக்கு, குரு பார்வைதான் ஒளியூட்டியது சிஷியனுக்கு. ஐயா, அப்போது என்னோடு தான் எல்லா மாணவர்களும் உங்களிடம் படிக்க வந்தார்கள். ஆனால் நான் மட்டும்தான் இன்னமும் உங்களை படித்து கொண்டிருக்கிறேன். ஐயா, அறிவிலிகள் தான் அரசியல் விழாக்களை அதிகம் அலங்கரிக்கிறார்கள். அதனால்தான் அறிவாளிகளுக்கு இங்கே அவலம். ஐயா, நான் கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. உங்கள் உள்ளமோ உலகளவு, உங்கள் மேதமை ததம்பும் உள்ளமோ காற்று துவைத்து காயப்போட்ட விண்ணளவு. வரப்புயர என்பது பழமொழி, ஆசிரியர் உயர என்பதே புதுமொழி. ஐயா, அவரது கவிதைகளில் போருக்கு போனாய்போ, ஆறாத ஆறுகள், உறவும் நினைவும், ஒரு பாலைவனத்தின் குரலும், தீராமை, நிழல் கோடுகள், நீக்கல்கள், குருவி மனம், இரவின் இறங்கு துறையில், கைகுலுக்கும் காலம் வரை, சிதைந்து போன தேசமும் தூர்ந்து போன மனக்குகையும் ஆகிய கவிதைகள் இயல்பான அவரது சமீபத்திய சொந்த அனுபவங்களை பிரதிபலிக்கின்றன. எல்லா கவிதைகளும் அவரது வாழ்க்கையையும் சமுதாயத்தையும் சாடுகின்றன. சோகத்தின் சுடுதல் என்பது உற்றவனுக்கு தெரியும், அன்றி உணர்ந்தவனுக்கு தெரியும். அவரது கவிதைகள் முற்றிலும் சமூக விமர்சன கவிதைகளாகவே இருப்பது வரலாறாய் இருந்தாலும் அவரது வாழ்க்கைக்கு நியாயங்களுக்கு காது கொடுங்கள் என்ற துணையிலேயே அவை வாசகர்களுக்கு உச்சரிக்க வைக்கின்றன. சிதைந்து போன தேசமும் தூர்ந்து போன மனக்குகையும் என்கிற அவரது கவிதை சுயத்தை அழுத்தி பேசுகிறது. தன் தாயகத்தை நேசிக்கும் மனிதாபிமானியாகவும், மானுடத்தை நேசிக்கும் மனிதாபிமானியாகவும் தன் கவிதையில் அவர் பேசுகிறார். ஒரு நத்தை தான் நான், எனினும் முடியவில்லை என்னால் இந்த பயங்கர நிர்மூலத்தின் தனிமையில் உறைந்து கொள்ள. இந்த உடைந்த சிதைவுகளுக்கிடையில் எப்படி நான் எனது ஓட்டினுள் புகுந்து கொள்வேன்? இயன்ற வரையும் எனது உணர்கொம்புகளை நெரித்து நெரித்து நீட்டி மிக நீட்டியே வைத்துள்ளேன். நான் சுரக்கின்றேன். இந்த விடுபாடுகளை வழுக்கி கடந்து செல்ல எனது மசகு முழுவதையும் சுரக்கின்றேன். மசகு உறைந்து போகிறது. விடுபாடுகளின் வன்மத்தில் நிறமற்ற என் குருதியையும் நினத்தையும் கூட சுரக்கின்றேன். இதயத்தையும் அந்தரங்கங்களையும் கூட என்னுள் குளிபறித்து குளிபறித்து குதப்பி சுரக்கின்றேன். என்னுள்ளே இப்போது எல்லாம் கோது, தூர்ந்து போன வரும் மனக்குகை. எனது உணர்கொம்புகளை இன்னும் நீட்டுகிறேன். சிதைந்து போன எனது தேசத்தை அணைத்து கொள்ள. கவிதை என்பது ஒரு மொழியின் சொற்களையும் ஓசைகளையும் படிமங்களையும் பயன்படுத்தி உணர்ச்சியை வெளிப்படுத்தி கலைத்துவமாக கொணரும் ஓர் இலக்கிய வடிவம். ஒரு நல்ல கவிதையை ஒரு பாமரனம் கூட படித்து காட்டினால் அவனது மனதில் நிச்சயம் பதியும், பாதிக்கும் என்பது உண்மை. இந்த அவசர நாகரீக உலகிலும் ஓர் அந்தஸ்தும் இடமும் இருப்பும் கவிதைக்கு இருக்கிறதென்பது கவிஞர் சண்முகம் சிவலிங்கத்தின் கவிதைகளை படிக்கும்போது கண்டுகொள்ள முடியும். அதற்கு 2 காரணங்கள். 1, தாய்மொழியோடு பிணைந்த கவிதை கலை. 2, வாழ்வின் வழி கொண்ட அவரது மனோபாவம். நவீன கவிதையின் ஆற்றல் மிக்க குரல் இப்படித்தான் வெளிப்படுகிறது. இந்த குரலில் வீரியத்தை நாம் ஒப்புக்கொள்ள முடியும். நம் தாயகத்தில் பெருகி வரும் இனவாதம், இன ஒடுக்குமுறை, ஆதிக்கங்கள் நம்மை சிதைக்கவே செய்கின்றன.
நம்முடமிருந்து இனத்தை, நிலத்தை, மொழியை, இயற்கையை, கல்வியை, பண்பாட்டை, தொழில் திறனை படுத்திக் கொள்வதன் மூலம் ஆதிக்கங்கள் தம்மை வலுப்படுத்திக் கொள்கின்றன. இந்த பாசிசத்தை கண்டுகொண்டவர்கள் பெரும் கவிஞர்கள். அவர்களே மெய்யியலாளர்கள், நமது சமூக நீதியாளர்கள். மக்களை இந்த இயக்கம் தான் உயிர்ப்பிக்கின்றது. இந்த உயிர் இயக்கத்தின் தூண்டுதலில் நாம் படைப்பது கவிதை. இந்த கவிதை உலகம் உள்ளவரை வாழும், மானுடம் உள்ளவரை வளரும்.